அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தினமொரு நட்சத்திரமாக ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீன ராசியாகும். மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் 30 தேதி முதல் உங்களது இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பெரும் சிக்கல்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் மனோரீதியாக ஒருவித குழப்பங்களையும் சில குடும்பம் ரீதியான பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ராகு பகவான் வெற்றிகரமாக உங்களது தனஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி உங்களது ஜென்மத்திற்குள் அமர்கிறார். ஜென்மத்திற்குள் ராகு பகவான் வரும்பொழுது எந்த செயல்களையும் மிக வேகமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கடினமான வேலைகளையும் மிக லகுவாக முடிக்கக்கூடிய சாதுரியத்தனங்களும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும். உங்கள் பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய நல்ல உயர்வுகளும் உங்கள் பேச்சிற்கு பிறர் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். இதனால் நெடுநாளாக பணம் சார்ந்த வகையில் இருந்த சிக்கல்கள் சற்று நிவர்த்தியாகும். பொருளாதார ரீதியாக இருந்த சில சிரமங்களும் குடும்பம் ரீதியாக தடையற்பட்டு கொண்டே இருந்த சில முக்கிய சுப நிகழ்ச்சிகளை தங்கு தடையின்றி நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற அருமையான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். பிறரிடம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உருவாகும். நெடுநாட்களுக்கு பின்பு குடும்பத்தில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். ஏழரை சனியில் விரயச்சனியினுடைய பாதிப்புகள் கட்டுப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிரமங்கள் நீங்கி உயர்வடையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். கல்வி கேட்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு உங்களது வாக்குஸ்தானத்தை விட்டு மாயாக்காரனான ராகு பகவான் அகழ்வது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் கல்வி ரீதியாக இருந்த தடைகளும் ஞாபக மறதியின்மை சார்ந்த பிரச்சனைகளும் சில இனம் புரியாத பயம் சார்ந்த உணர்வுகளும் சற்று விலகி கல்வியில் நல்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய அறிவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கல்வி சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சில புதிய முயற்சிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடியவையாக அமையும். பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த நெருக்கடிகளும் மனக்குழப்பங்களும் அகலும். அரியர் சார்ந்த பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாகும். மதிப்பெண் விகிதங்களும் தேர்ச்சி விகிதங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அக்டோபர் மாதம் 30 தேதி முதல் உங்களது 8 இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஆயுள் ரீதியாக அதிகப்படியான பயங்களையும் சில வண்டி வாகன விபத்துகள் உராய்வுகள் என்று பல்வேறான போராட்டங்களை தந்து கொண்டிருந்த கேது பகவான் ஆயுள் ஸ்தானத்தை விட்டு விலகி உங்களது 7 இடத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். ஆயுள் ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் விலகுவதே மிகவும் நல்ல சிறப்பம்சமாகும். ஏனென்றால் மனரீதியாக இருந்த சஞ்சலங்கள் பய உணர்வுகள் அகலும். எதிலும் துணிந்து சாதிக்கக்கூடிய நல்ல சாதுரியத்தனங்களும் சாணக்கியத்தனங்களும் உருவாகும். ஆனால் 7 இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்திற்குள் தடைகிரகமான கேது பகவான் பெயர்ச்சியாவதினால் கணவன் மனைவியிடையே மட்டும் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகளும் சில சண்டை சச்சரவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் உணர்வுடன் செயல்படுவது அவசியமாகும். இருவருக்குள் ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கலாம். அதனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை திருமணமாகாத சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது 2 இடத்திற்குள் உங்களது ராசியாதிபதி குருபலத்துடன் மிக சிறப்பாக இருந்தாலும் ராகுவினுடைய பிடியில் இருந்ததினால் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தவறி போய்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் முற்றாக உங்களது ராசியாதிபதியான குரு பகவானை விட்டு ராகு பகவான் பெயர்ச்சியாவதினால் இதுவரை தடையற்பட்டு கொண்டே இருந்த திருமணம் இனி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால் அக்டோபர் மாதம் 30 தேதிக்கு மேல் திருமணம் சார்ந்து தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் விரைவில் அமையும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேதுருடைய மையப்புள்ளி என்று சொல்லக்கூடிய உங்களது புத்திரஸ்தானத்தின் மேல் ராகு கேதுருடைய தாக்கங்கள் மிக வலிமையாக இருந்ததினால் சிலருக்கு குழந்தை வாய்ப்புகள் தவறி போய்கொண்டே இருந்திருக்கலாம். இப்பொழுது ராகு கேதுருடைய மையப்புள்ளியிலிருந்து உங்களது புத்திரஸ்தானம் விலகுவதினால் இதுவரை தடையற்பட்டு கொண்டே இருந்த குழந்தை பாக்கியம் இனி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மருத்துவம் சார்ந்து உடல் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய நல்ல சூழல்களும் இதனால் தடையற்பட்டு கொண்டே இருந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு அமையக்கூடிய சுபச்சூழல்கள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம்.
ரேவதி நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஷ்டமத்தில் இருந்த கேது பகவானும் உங்களது வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகு பகவானும் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தொந்தரவுகளையும் மன உளைச்சல்களையும் கடந்த 1.5 வருடங்களாக ஏற்படுத்தியிருப்பார். ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு செல்லாத நாளில்லை என்று குறிப்பிடும் அளவிற்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகளையும் முதுகு சார்ந்த பிரச்சனைகள், கால் குடைச்சல் சார்ந்த சில சிக்கல்கள், நெஞ்சரிச்சல் சார்ந்த சில பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் என்று உடல் ஆரோக்கியத்தில் சில பல அதிகப்படியான பாதிப்புகளை தந்து கொண்டிருந்த கேது பகவான் உங்களது ஆயுள் ஸ்தானத்தை விட்டு முற்றாக அகழ்வதினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி இனி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில உபாதைகள் நீங்கி ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். பணிபுரியக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பணி ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில பய உணர்வுகள் இனி படிப்படியாக விலகும். தொழில் ரீதியாக சில இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்களும், புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும், அவற்றில் புதிய செயல்வடிவம் தர வேண்டும் என்ற நம்பிக்கையான சூழல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் தொழில் ரீதியாக வரவேண்டிய சம்பள பாக்கிகள், பதவி உயர்வு சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும், மேலதிகாரிகளுடைய நல்ல அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் புரியக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது தனஸ்தானத்தில் இருந்த ராகுவாகட்டும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த கேதுவாகட்டும் பத்தாவதற்கு 7.5 சனியில் விரயச்சனியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானாலும் எங்கு சென்றாலும் சுயத்தொழிலில் ஒரு பெரிய அடியை வாங்காமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. அந்தளவிற்கு சுயத்தொழில் ரீதியாக ஏகப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் ஆர்டர் சார்ந்த இழப்பீடுகளையும் என்று பல்வேறான சிக்கல்களை தந்து கொண்டிருந்த கிரகமைப்புகள் இனி சற்று முற்றாக விலகுவதினால் உங்களுக்கு சுயத்தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய சில புது புது விஷயமான சில முக்கிய ஆலோசனைகள் உங்களுக்கு சுயத்தொழிலில் நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் உருவாக்கும். வெளிநாடு சென்று தொழில் புரிய வேண்டும் என்று கனவுடன் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜலராசிக்குள் ராகு பகவான் மிக வலிமை பெற்று அமரப்போவதும், உங்களது ராசியாதிபதி ராகுவினுடைய கிரகண தோஷத்திலிருந்து முற்றாக அகழ்வதும் நல்ல சிறப்பம்சமாகும். அதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்காக கடந்த 1.5 வருடங்களாக பல்வேறான போராட்டங்களை மேற்கொண்டும் சிறு சிறு தடைகளால் உங்கள் வாய்ப்புகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இனி நீங்கும். வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய எண்ணங்களும் அது சார்ந்த முயற்சிகளை சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களது ஜென்மத்தில் மிக வலிமையாக அமரப்போவதினால் மனோதிடங்களும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும். கஷ்டமான விஷயங்களை கூட எளிதில் சாதிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். ஆனால் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகக்கூடிய கேது பகவான் கணவன் மனைவியிடையே அவ்வப்போது 3வது நபருடைய குறுக்கீடுகளால் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதனால் தேவையற்ற சில 3வது நபருடைய பேச்சுக்களை கேட்பதையோ அல்லது அவர்கள் தரக்கூடிய சில ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவதையோ முற்றாக தவிர்க்க வேண்டும். எந்த சிறு விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள் பேசி செயல்படுத்தி கொள்வதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம். இந்த கால சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள திருக்கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய உங்களது ஜென்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தினால் என்று அவசியம் சென்று அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குறைந்தது 3 பேர், அதிகபட்சமாக 11 பேருக்கு தயிர் சாதத்தை ஒவ்வொரு மாதமும் உங்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று பிரசாதமாக வழங்கி வர சகல இன்னல்களும் குறைந்து உங்கள் பிறப்பு கழக ஜாதகத்து எதிர்மறையான பலன்களும் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நிச்சயம் பெறலாம். ஏனென்றால் தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும். அந்த அன்னதானத்தை நீங்கள் மனமுகந்து பிறருக்கு அளிக்கும் பொழுது பல கஷ்டங்கள் நீங்கி உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். நன்றி, வணக்கம்.